கூட என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, அப்படியான அந்த பணத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குது. ஒரு பெரும்பாலும் கதை வசன கர்த்தாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பா வசனம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர்கிட்ட போய் தயங்கி தயங்கி ஒரு காட்சியில் சொன்னாராம், இந்த சீனில் நீங்களும் வில்லனும் பேசுகிற போது ஆர்எஸ் மனோகர் இந்த காட்சியை மாத்திரம் க்ளோஸ்அப்பில் வைக்கணும் அப்படின்ட்டுக்காங்க. இப்போ நான் சினிமாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாருமா இருக்கிறத ஒரு கேமரா காட்டும், இது வைடாங்கிள்னு பேர், முழுக்க என்னையை மட்டும் காட்டுச்சுன்னா அது க்ளோஸ்அப்னு பேர். இன்னும் பா என்னுடைய உதடு மாத்திரம் காமிச்சா கட்டில் ரொம்ப குறுகிய இது க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பேசணும் அப்படின்னாராம். யார், கதாசிரியர் வசனகர்த்தா எம்ஜிஆர் திருச்சிட்டாராம். இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன வசனம் அப்படின்னு இருக்காரு. ஆர்எஸ் பண்ணவர் கேட்குறாரு, என் அதிகாரத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர், அதில் அவர் வைத்தியர் அவர் மணிமாறன் பேர், உன் அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமா, காலங்காலமாக நிற்பதற்கு, இதாங்க வசனம். இதை க்ளோஸ்அப்பில் போடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் படம் வந்த பிறகு அது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரம் என்பது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, எழுதியவர் இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் வச்சுருக்கோம், வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறோம், சாய்ஸில் விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தை சிலப்பதிகாரம் நீங்கள் சொன்னதுனால எத்தனை கோடி பேர் இருக்கிறார்களோ தமிழர்கள், அத்தனை கோடி பேருக்கும் அந்த சிலப்பதிகாரம் போய் சேரும்னா, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா என்று எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த பெரிய பெருமை, ரொம்ப அருமையான விஷயம். அழகாக பேசியிருக்காங்க பட்டிமன்றத்தில். இப்போ தீர்ப்பு சொல்லணும், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடலாம். எங்களுக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா, பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏறத்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. இந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு ஆள் அசைஞ்சு நான் பார்க்கல. நிற்கிறவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க, உட்கார்ந்துருக்கவங்க எந்திரிச்சு போனால் உட்காரலான்னு பார்க்குறாங்க. இல்லை, பேச்சு எப்படி அமையணும், கேட்டுக்கிட்டுக்கால கட்டி போடணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் கேளாருனா யார், பகைவர், பகைவரும் விரும்புகிற மாதிரி பேசணுமா பேச்சு. ஒரு ஊரில் பேச்சால் நான் கட்டி போட்டிருக்காங்க, இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா, ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகலாம்னு ரயில்வே லைனை நோக்கி ஓடிருக்கான். அந்நேரம் பார்த்து இப்படி ஒரு பேச்சை கேட்டான், அப்படியே யூடர்ன் எடுத்து வந்து முன்னாடி உட்காந்துட்டான். பேச்சாளரே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான், பேசி முடிக்கவும் ஒரு காலை தொட்டு கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா, சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, அவ்வளோ நல்லா பேசுனா, உன் தற்கொலையை தடுத்துட்டனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாகணும் அப்படின்னா, நீ பேசியே கொள்ற, நீ இருப்ப நான் சாவனா. அப்போ பேச்சு எப்படி இருக்கணும், கேட்டுக்காட்டுக்கால அப்படியே அப்படி உள்வாங்க வைக்கணும், எந்திரிக்க விடப்படாது. இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு, கேட்டார் பிணிக்கும் தகையவாய், அந்த சொல்லை கேட்டாலே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அழகாக நீங்கள் உட்காந்து கேட்டீங்க, எங்கே எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அசை விடாமல் பேசுறதுக்கு காரணம் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்லலைங்க, நீங்கள் நல்லா கேட்டதுனால தான் நாங்கள் நல்லா பேசணும். யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த கல்யாண வீடுகளெல்லாம் எங்களை பேச கூப்பிடுவாங்க, உண்மையிலேயே கல்யாண வீட்டில் பேசுகிறதுங்கிறது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி, யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளன், 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சப்ப இன்னொரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, போனால் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு, என் கையில் ஹேண்ட் மைக்கை கொடுத்து இங்கேயாவது போடியம்லாம் இருக்குது பேச சொல்லிவிட்டாங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன், 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னைய தள்ளிக்கிட்டே போகிறாங்க, அப்படியே ஓரமானல் ஓரமானல் ஓரமானல். நானும் விடலை, தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு கிளவி என்னை மெதுவாக கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசிய, ஒருத்தருமே இல்லை அப்படிங்குதே, அது எவ்வளோ நல்ல கிளவி பார்த்தீங்களா. தனியாக பேசுகிறப்ப எங்கே பேசுனா அங்கே பேசுனே, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து பேச மாட்டேன்னா, நல்லா கேட்கணும் தான். இப்போ நீங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ மலர்ந்த முகம், நான் வந்த உடனே நினச்சேன் மத்தியானம் சாப்பாட்டு நேரம், ஐயா அருமையான சாப்பாடு போட்டுருப்பாங்க, சாப்பிட்டு அப்படி தூங்க போகிறீங்கன்னு. ஆனால் அப்படி உட்காந்து கேட்குறீங்க. நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம்ங்க, பெருங்கூட்டம், ஏறத்தாலும் 5000 பேர், என்ன திருவிழான்னு தெரியல,
5000 பேருக்கு அப்படியே குப்புறப்பட்டு தூங்குறாங்க. அதில் பட்டி பண்ணுறோம், அதில் மலர் விழி வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுங்கிறாங்க. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்து இவங்க இன்னும் போலோடாய் அப்படிங்கிறா. அவன் எப்போ பார்த்தாலும் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி பேச ஓட முடியுமா? இல்லைங்க. பேச வச்சது என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். குற்றம் இல்லாத ஒருவன், கோயில் இல்லாத இறைவன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பேசுகின்ற தலைப்பு எல்லாத்தையும் அப்படி தக்க வைத்தது. அருமையாக கேட்டாங்க, அரசியலாக திரைப்படமா? ரெண்டு ரெண்டு கண்ணு தாங்க, இல்லைன்னு சொல்லப்படாது. ரெண்டு கண்ணாக இருந்தாலும் பார்வை ஒன்றா தான் இருக்கணும். என்ன எம்ஜிஆர் என்கின்ற மனிதர், இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? முடியாது. இதே இவனை தூங்கும்போது பாட முடியுமான்னு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அரசியல்னு வர்றப்ப எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியலாக வருவதற்கான காரணம் என்ன? பெரியார் அவர்கள்ட்டிருந்து பிரிஞ்சு அண்ணா அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. பெரியாருக்கு கொஞ்சம் கோபந்தான், இருந்தாலும் முதலமைச்சர் ஆனோடனே அண்ணா அவர்கள் முதல் கையெழுத்து என்ன போட்டுறீங்களா? கலப்பு திருமணங்கள் செல்லுபடியாகுங்கிற கையெழுத்தை போட்டு தந்தை பெரியார்ட்ட கொண்டு காமிச்சாருங்க. காமிச்சிட்டு சொன்னார், இதுவரைக்கும் நீங்கள் பேசுனீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்க, நான் பேசுனேன் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இதை கையெழுத்தா போடுற போது இது சட்டமாகிற போது இந்த சட்டத்தின்படி என்ன ஆகுதுன்னு கேட்டால் இனிமேல் எல்லாரும் சௌகரியமாக இருப்பாங்கன்னு சொன்னால் சட்டம் போடுவதற்கு கையெழுத்து போடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு அரசியல் அதிகாரம் நமக்கு தேவைன்னாங்க. எம்ஜிஆர் அந்த அரசியல் அதிகாரத்தை தாங்க முதல்ல கொண்டு வர்றாரு. கொண்டு வர்றப்ப எத்தனை விஷயங்களை கொண்டு வந்தார். உடம்புல மூணு பள்ளம் இருக்குன்னு சொல்கிறோம், ஒன்று வயிறு, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, இதயம், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, மூளை, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. இந்த மூணு பள்ளத்தையும் எப்படி நிரப்புறது? வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்ப வேண்டும், சத்துணவு. இதய பள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும், எம்ஜிஆருடைய கனிவு. மூளையில் இருக்கக்கூடிய பள்ளத்தை அறிவால் நிரப்ப வேண்டும், பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய பெருமை. இதையெல்லாம் அஞ்சு பல்கலைக்கழகம், வேற ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு தாய்மொழி மலையாளம் தான், பிறந்தது கண்டியில் தான், நான் தான் முதல்ல தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் யாரும் யோசிக்காத, எனக்கு தெரிஞ்சு நாமு வேங்கடசாமி நாட்டார் என்ற ஒரு தமிழறிஞர், அவர் ஒருத்தர் தாங்க முத முதல்ல 1930களில் சொல்கிறாருங்க, எப்படி தமிழ்நாட்டில் தமிழருக்கு என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும்ங்கிறாரு. அந்த பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை யார் எம்ஜிஆர் இடத்துல சொன்னார்களோ இல்லையோங்க, அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பல்கலைக்கழகம் தொடங்கும். சரி, எவ்வளவு ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டாங்க. பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளோ வேணும்னா குறைஞ்சது 100 ஏக்கராவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே 100 ஏக்கர் போய் கேட்டாங்களாம். எம்ஜிஆர் சொன்னாரா, 100 ஏக்கர் என்ன, 100 ஏக்கர், 1000 ஏக்கர் வச்சுக்கோங்க. 1000 ஏக்கர் தமிழுக்கு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த ஒரே வள்ளல் யாருன்னா அவர் தாங்க. இப்போ நம்ம கேட்குறப்ப தயங்கி தயங்கி கேட்போங்க. பணக்காரர்னு யார் இருக்கீங்களா? அழகாக சொன்னான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். பயப்படாதீங்க, சொல்லிடுவேன் என்னன்னு. ஏன்னா பேசிக்கிட்டு வர்றப்பே ஒரு பாட்டு சொன்னால் சிலருக்கு முகம் மாறி போகுது அப்படியே, என்ன வேறு மொழி பேசுகிறாருன்னு. சித்திரம் படம் போட்டு போட்டு பாருங்கள், வந்துடும். செந்தமிழ் பேசி பேசி பாருங்க, தமிழ் வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும், மேடையில் பேசணும். சித்திரம் செந்தமிழ் பணப்பாடம் பண்ணி பண்ணி பாருங்க, வந்துடும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நினைக்கிறீங்களா? நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம். நம்ம வாட்டுக்கு வாக்கிங் நினைக்கப்படாது, ஒழுக்கத்தை பழகனா வந்துடுமா? இது நாலு பழகனா வந்துடும், மூணு பாரம்பரியமாக வரணும். அது என்ன? நட்பு, தயை, கொடை பிறவிக்கணும். இது மூணும் ஹெரிடிட்ரி ஜீன்ஸில் வரணுமா? ஒரு பணப்பா இருந்தால் ஐயா இவ்வளோ பெரிய சிந்தனையை செஞ்சுருக்காருன்னா சாதாரணமாக. ஒரு பணக்காரர் சேர் போட்டு உட்காந்துருந்தாருங்க, அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் போனான், வீட்டை பார்த்தான், அவரை பார்த்தான், ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க, சோறு இல்லை போ, ஒரு 1 ரூபா கொடுங்கய்யா, கிடையாது போ, ஒரு கிழிஞ்ச வெட்டி கொடுங்கய்யா, கிடையாது, அப்போ வாங்கய்யா பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான். நான் கேட்குற எதுவுமே ஓண்ட கிடையாது, நீ எதுக்கு சேர் போட்டு உட்காந்துருக்கேன், எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே, பொண்ணும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். என்ன வார்த்தை பாருங்க, கண்ணாசனுடைய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்கள் அப்படித்தானங்க, அவர்கள் அழகாக சொன்னாங்க, அவர் சுடப்பட்ட போது அந்த குண்டில் ஒரு பகுதி தங்கிருச்சாமுங்க கொஞ்ச நாள் அவருடைய உடம்புல. அதுக்கு சொன்னாங்க டாக்டரு, அந்த குண்டுக்கு கூட உங்கள் உடம்பு விட்டு போக விருப்பம் இல்லாமல் இருக்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, குண்டுங்கிறது கொலைக்கருவி தானே, கொலைக்கருவி கூட ஒரு மனுஷனை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்க, ஒரு தடவை ஒரு இருமுன போது தாங்க அந்த தூள் வந்து அப்படியே ரத்தத்தோடு விழுந்துச்சு அப்படிம்பாங்க. எப்படியான ஆச்சரியம் பாருங்க. சட்டம் போடுவது இப்போ நான் மூணு சொன்னேன் பாருங்க, இங்கே வயிற்று பள்ளத்தை சத்துணவு என்கின்ற அற்புதத்தால் நிறைவிடார்,
பிள்ளைய சாப்பிட்டு போறப்ப அந்த காலத்தில் மகிழ்ச்சி என்னங்க வேணும், வயிறு நிறைஞ்சா தானங்க, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் எத்தனை சட்டங்கள் போட்டார் சொன்னார்ல, யார் பணம் கொடுத்தாலும் சரிங்க, அதுக்கு நிறைய கதைகள் சொல்றாங்க. ஏவிஎம் சரவணன் ஒரு முறை சொன்னார், இந்த ரயில்வே கேட் அடைச்சிருக்கப்ப அப்ப இந்த பழம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்களாம், இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 100 ரூபா நோட்டை நம்ம எடுத்து இப்படி கொடுத்துருக்காரு. வாங்கினோடனே என்ன செய்வோம், மகாராஜா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவான். அந்த அம்மா வாங்கிட்டு, எம்ஜிஆர் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்யான்ருக்கு, ஏன்னா நாட்டில் 100 ரூபா நோட்டு கொடுக்காருந்தா அது எம்ஜிஆர் மட்டும்தான் கொடுப்பாருன்னு. இப்போ நம்ம சில பேர் சில்லறையை தேடி தேடி பிச்சைக்காரரை அழுகு வச்சு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, பைக்குள்ளே கையை விட்டு இடுப்பு வரைக்கும் தேடுவாங்க. அப்படியா வேணும், ஒரு 1 ரூபா போட்டேன்னே, 2 ரூபா போட்டேன்னே, கொடுக்கறது எப்படி பண்ணுறதுங்க. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. பட்டுக்கோடப்பாடு, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. என்னங்க அது, எப்படியான விஷயங்கள் அரசியலை ஒரு வாழ்க்கையில எப்படி எல்லாம் கொண்டு வர. இன்னொன்னு, வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் தெரியுங்களா, கேண்டிடேட் வரல, எங்கள் ஊருக்கு வரல, எங்கள் தொகுதிக்கு வரல, இப்படிலாம் சொல்லும்ல, இந்தியாவுக்கே வரல, ஜெயிச்சார் தெரியுமா உங்களுக்கு, அமெரிக்காவில் தானே இருந்தார் அவர், இந்தியாவுக்கு எங்கள் ஊர் பக்கம் ஆண்டிவட்டில் தான் நிற்கிறார். வரலன்னு யாருமே கவலைப்படலங்க, எதுக்கு வரணும், எதுக்கு வரணும், அந்த மனுஷன் அங்கேயே இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார், அது போதும். அப்படியான மனிதர் அதுதான் வேணும். வெற்றி பெறுகிற போது இப்படி வெற்றி பெறணும். எதிரிகளே இப்போ சில பேர் கேரம் போர்டில் ஓப்பனிங்கில் ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், அந்த அந்த ஸ்டிக்கர்னு மட்டும் வர்றதுக்குள்ளே, சேகர்னு மட்டும் வர்றதுக்குள்ளே அவ்வளோ காயும் போட்டுருவாங்க. அப்படியான ஆட்டம் யார்ட்டுன்னா எம்ஜிஆர்ட்ட உண்டு. அந்த வேகம், இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் அவங்களோட நினச்சவங்க, எனக்கே உண்மையிலே பயமாக இருக்குது இப்போ பேசுகிறப்ப. நம்ம படிச்சுட்டு பேசுகிறோம், அவங்களாம் நடிச்சுட்டு பேசுகிறாங்க, நடித்தவங்க கூட இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அவருடைய. அது மட்டும் இல்லை, நடிக்கிற போது கேமரா பார்க்கணும், கோணம் பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்க்கணும். சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் இப்போ ஒரு 2-3 படத்தில் நடிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டேங்க. இதே திருடன் ஒரு படத்தில் நடித்தேன், அதில் ஒரு சீனில் தக்காளி பழத்தை தின்னுக்கிட்டே அந்த நடிகையோட பேசிக்கிட்டே, நீங்கள் இதுங்க கேமரா ஜன்னலுக்கு வெளியே இருக்குன்னு சொன்னார் டைரக்டர் சரண். சரின்னு என் கையில் தக்காளி கூட கொடுத்தாங்க, 30 வருஷமாக வேடையில் பேசுகிறேன், நல்லா ஞாபகிக்கங்க, தக்காளி கூட கொடுத்தாச்சு. ஆக்ஷன் அப்படிமே தின்னுக்கிட்டே பேசணுங்கிறார் அவர், ஆக்ஷன் சொல்லிட்டாருங்க, 1/2 கிலோ தக்காளியை தின்னுருக்கேன், ஒரு டைலாக் வர மாட்டேங்குது, தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல. நான் அப்புறம் டைரக்டர்கிட்ட கேட்டேன், ஆப்பிள் வேணாம் திங்கவா அப்படின்னு கேட்டேன், அவர் உடனே சிரிச்சிட்டாரு, நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. ரொம்ப பேர்த்துக்கு புரியலைன்னு நினைக்கிறேன், 2 அர்த்தம், பழம்பெரும் நடிகர்னு என்ன அர்த்தம், பழமா திம்பான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று என்ன, பெரிய பழம்பெரும் நடிகர் எஸ் யூ சிப்பியா எம் ஆர் ராதா மாதிரி. இந்த ஸ்லேடை எல்லாம் புரிஞ்சு வைங்க, ஒரு வார்த்தை தான் சொல்லணும், அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி சந்தோஷம் உலகத்தில் கிடையாது. இப்போ ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், திடீர்னு அதில் கண்ணதாசன் பாட்டு வந்துச்சு, இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னாரு. ஒரு பையன் திருச்சி என்ன ஏட்டான்னு தெரியுமா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் என்ன ஏட்டான்னு தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா அப்படின்னு இருக்கேன். நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா, இன்னொருத்தன் கேட்டேன் எப்போ பார்க்கலாம் யா, என்ன வார வாரமாக போவார், இந்த சொல்லு பாருங்க. இதில் பல பேர் சிரிக்கலை எனக்கு தெரியுது, நான் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த இங்கிலீஷ் படத்தில் சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தன் கேட்டேன் என்னடா அவன் மாத்திரம் சிரிக்கிறான், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா. நல்ல சொற்களை கேட்டவனே உள்வாங்கணுங்க, பாருங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க, இங்கே கேட்டது நம்ம மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகர வரைக்கும் மறக்கக்கூடாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி செல்வத்துள் செல்வம், ரொம்ப சின்ன குரலாக இருக்கு, சரி நானே சொல்லிடுறேன், ஏன்னா வகுப்பில் அதை தான் நான் செய்கிறேன், நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார், எங்கள் வாத்தியார் அப்படின்னு கேவிங். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. ஒரு கிராமத்தில் செல்வத்துள் செல்வம்னு நிப்பாட்டினேன், ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு, ரொம்ப சந்தோஷம் உட்கார் அப்படின்ட்டேன். எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாழ்க்கை சொன்ன மாதிரி
தேர்தல் நிற்கிறப்ப முதல்ல மாயத்தேவர்கள் எங்கூர் திண்டுக்கல் எனக்கு சொல்ல வந்தான். எத்தனை பேரும் வந்திருக்காரு தெரியுங்களா? அவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதாய் மணந்தானுங்க ரொம்ப ஆச்சரியம். ஒரு தடவை மேடைக்கு வராருங்க, மேடை தயாராகலை, ஒருத்தர் டியூப்லைட் கட்டிக்கிட்டு இருக்கா மேலே, அந்த இந்த சேர் அப்படி கீழே விழுக போகுதுங்க. மேடைக்கு போனவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டா இருக்க அவனை. அவன் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே பல்ட்டி அடிச்சு அவர் காலில் விழுந்துட்டான். ஏழை விழுகக்கூடாது தானே உன்னை பிடிச்சா அப்படின்னாரு. எம்ஜிஆர் பிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே அவன் எப்படி விழா வளைஞ்சான் தெரியுமா? அப்புறம் அவனை போய் எல்லாரும் தொட்டு தடவி பார்த்துக்கிட்டான். எம்ஜிஆர் தொட்டா அழுவேன். என்ன சந்தோஷங்கிறீங்க? தீர்மானித்தல், முடிவெடுத்தல், செயல்படுத்துதல், நாட்டை அவர் மாதிரி ஆட்சி. இன்னைக்கு வர்ற சில பேர் நான் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆருடைய புகழுக்கெல்லாம் காரணம் நிச்சயமாக அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு கொஞ்சம் இப்போ தான் இன்டர்வல் விட்டுருக்கேன். அதுக்குள்ளையா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க. பாகுபலி மாத்திரம் ரெண்டு பாகம் பார்த்தீங்க உட்காந்து, நம்மளை பார்க்க வச்சுப்பிட்டாங்க தெரியுங்களா. முத பாகத்தில் போய் ஒரு குத்து குத்தி விட்டார் அவர், யார் கட்டப்பா வந்து பாகுபலியை. ஒரு வருஷம் நம்மளை பேச வச்சுப்பிட்டாங்க. ஏன் குத்துனார், ஏன் குத்துனார், ஏன் குத்துனார். அதில் என்ன தெரியுமா, அந்த நேரம் வந்த ஜோக்கு ஒன்று, ஒரு கிளார்க்கு போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காரு. அந்த மேனேஜர் லீவு கொடுத்துருக்கலாம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இங்கே ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணேன்னா உனக்கு லீவு. என்ன தெரியுமா, கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனார் சொன்னால் உனக்கு லீவு, இல்லைனா இல்லை. உடனே அந்த ஆள் சொல்லியிருக்காங்க அந்த கிளார்க்கு, கட்டப்பா லீவு கேட்டிருப்பாரு, பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். படக்குன்னு கூப்பிட்டு கையில் போட்டு போ போ போப்பா போ, உனக்கு ஒரு மாதம் லீவு, ஓடிடு. கொஞ்சம் இருங்க, ஓடிவாங்க. இல்லை முடியல, நீங்கள் வந்து பாட்டு பாடிவாங்க. ஒன்று சினிமான்னா என்னங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், லூமியர் பிரதர்ஸ் ரெண்டு பேர் தான் இதை உருவாக்குனவங்க. இந்தியாவில் முதல் சினிமா எது தெரியுங்களா, 1913 ராஜா ஹரிச்சந்திரா தாதா சாஹேப் பால்கே விருது. இந்த தாதா சாஹேப் பால்கே விருதெல்லாம் நம்ம ஊரில் பெரும்பாலும் தாத்தா ஆனா தான் கொடுக்குறாங்க. அதுக்கு எப்படி தாதா சா அவர் தான் எடுத்தவர், அந்த படத்தை எடுத்தவர் டைரக்டர். அது ஊமப்படம், படம் பேசாது. பேசுகிற படம் எப்போ வந்துச்சுங்களா, அந்த 13 அப்படியே உல்டாவ போடுங்க, 1931 முதல் சினிமா பேசுது. ஹிந்தி படம் ஆலம் ஆரா, ஆலம் ஆரா. தமிழ் படம் வந்து காளிதாஸ் முதல் படம். அது பாடுற படம்னு கூட சொல்ல முடியாது, பேசுகிற படம்னு கூட சொல்ல முடியாதுங்க, பாடுற படம். 54 பாட்டுங்க. சாப்பாடு கொண்டு போய்ட்டு தான் பார்த்துருப்பாங்க, படம் சாப்பிட்டு படுத்துருந்து எந்திரிச்சு. அது எப்படி 50 பாட்டு தெரியுங்களா, டைட்டில் போட்டப்போ ஒரு பாட்டு, கதாநாயகனை காட்டினா ஒரு பாட்டு, கதாநாயகியை காட்டினா ஒரு பாட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பாட்டு, தனித்தனியாக ரெண்டு பாட்டு. அதில் சந்தோஷமாக இருந்தால் நிலா முழுசாக இருக்கும், சோகமாக இருந்தால் அறையாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா. வில்லே வந்துடுவார் அப்போ ஒரு பாட்டு, சண்டேயில் ஒரு பாட்டு, திடீர்னு கதாநாயகன் கையில் விஷத்தை எடுத்துருவார் அப்போ ஒரு பாட்டு, குடிப்பார் அப்போ ஒரு பாட்டு, டொம்முன்னு விழுந்து செத்தாக இருக்கேன். சரி படம் முடிஞ்சுன்னு நினச்சேன், ஆவியாக வந்து ரெண்டு பாட்டு பாடினார், விட்டா வீடு வரைக்கும் பாடிக்கிட்டே வருவாங்க போட்டுக்கு. இது அந்த காலம். அப்புறம் பாட்டே இல்லாத ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, அந்த நாள்னு ஒரு படம், ஏவிஎம்முடைய படம், பாட்டே கிடையாது. என் நண்பர் கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார், பேச்சே இல்லாத ஒரு படம், அதுக்கு பேர் பேசும் படம். இப்போ படமே இல்லைன்னு நிறைய படம் வருது, அது வேறு விஷயம். வெளியே உட்காந்து பதம் கட்டிக்கிட்டுக்காங்க, அது படமே கிடையாது அப்படின்னு கிட்டுக்கான். இருக்கட்டும், இந்த சினிமா ஆரம்பித்து இப்படி வந்தபோது இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டுருக்கோம்னு சொன்னாங்கல்ல, 5 முதலமைச்சர்கள் சினிமாவிலேருந்து வந்தாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, 3 வயசில் வர்றாருங்க, நாடகத்துக்குள்ளே போகிறாரு, நாடகத்தில் நடிச்சுட்டு சினிமாவில் அவர் நடிக்கிறதுக்கு எடுத்த உடனே ஒரு ஹீரோவாக வந்தாரா, கிடையாதுங்க. எத்தனை வேஷம் தெரியுங்களா, அதுவும் சதிலீலாவதிக்கு பிறகு கூட சின்ன சின்ன கிறக்கிட்டுங்க. அதில் குறிப்பாக ஒரு படம் சிவகவியான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, தியாகராஜ் பவருடைய படம். அதில் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சேவகர்களில் ஒரு ஆளாக இருப்பாருங்க, செங்கோலை பிடிக்க வேண்டிய கை இந்த சிறைச்சாலை கம்பிகளை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுவார். இன்னைக்கு பல பேர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறப்ப அவர் குரல் தளர்க்கிற மாதிரி பேசுகிறாங்க, கிடையாதுங்க. எம்ஜிஆர் குரல் மாதிரி அற்புதமான குரல் நீங்கள் கேட்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் நாடோடி மன்னன் பார்க்கணும், மகாதேவி பார்க்கணும், எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். படம் வர்றபோதே அதில் சொல்கிறப்ப என்ன செய்வார்னு கேட்டால், மக்களுக்காக வாழ்தல், நல்லது மட்டும்தான் செய்யணும். அம்மாங்கிற விஷயத்தில் அவர் மாதிரி யார் இருப்பார், ஒடியாந்தவொடனே அப்படி காலத்தொட்டு கும்பிடுவார்.
நமக்கு தோணும்ல அந்த மாதிரியான எண்ணம் இருக்கணும்னு. வசனம் வைக்கிறப்ப படத்துக்கு பேர் வச்சா கூட எப்படி பாருங்களா, அதில் கெட்ட மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சாங்களாம். எம்ஜிஆர் போய் கேட்டாராம், நல்லதுக்கு காலம் இல்லைன்னு வச்சா அது நல்லாவா இருக்கு, ஏன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிக்கெட் வாங்க போகிறவன் என்ன சொல்லுவேன், நல்லதுக்கு காலம் இல்லை, படம் பாட்டு வரவே நல்லதுக்கு காலம் இல்லை, ஒரு நாளைக்கு 500,000 பேர் இப்படி சொன்னா என்ன ஆகிறது. அப்படி பார்த்தா இன்னைக்கு படத்துக்கு இருக்கிய பேரை வெளியவே சொல்ல முடியாது, அது வேற. ஐயா கலைப்புள்ளி தானெல்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னைக்கு இருக்கிற பேர்களுக்கெல்லாம் தனித்தனியாக தனி இது வேணும். அன்னைக்கு பேர் வைக்கிறப்ப என்ன செய்வார், நல்லவன் வாழ்வான், நல்ல வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தை சொல்லணும், நம் நாடு பேர் இருக்கணும், நம் நாடு இருக்கணும். பாட்டில் முத்துலிங்க ஐயா உள்பட பாட்டு எழுதுறப்ப அத்தனை அவர் வந்து என்ன செய்வாராம், கவிஞர்களோட போராடுவாராம். நல்ல வார்த்தை வர்றதுக்காக எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எத்தனை சிரமம் ஆனாலும் சரி கொண்டு வரணும். ஏன் தெரியுங்களா, நான் என் பாட்டை வெளியில் போகிறப்ப பாடிக்கிட்டே போகணும். காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை 1100 படத்தில் வரும்ல, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் சொன்னால் நான் சொல்லி புரிய சொல்லுங்க, நீங்கள் கேட்கணும். காதல் காட்சியில் கூட அருவறுப்பு இல்லாமல் பார்க்கணுங்க. இன்னைக்கு டிவியில் ஏதாவது ஒரு சைன் வந்தால் குடும்பமே குலை வயிற்றில் வயிறு புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு படம் போட்டாங்க, குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா கத்துறாரு, 8 வயலை பார்த்து கண்ண முடுறா அப்படின்றாரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பையும் கண்ணை மூடிப்பிட்டா அப்படியே, ஏன்னா அவரும் நினைப்பாள் அவர் கெட்டு போயிடுவார்னு. காதல் காட்சி எப்படி இருக்கணும், கலங்கரை விளக்கம்னு ஒரு படம், ஒன்றும் இல்லைங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடினா பாடினா தான் பாட்டு பார்ப்பாங்க, நடந்தே வருவாருங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இன்னைக்கும் பாருங்களேன், ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கோட் போட்டு அவர் பாட்டு நடந்துவார். காதல் எப்படி இருக்கும், நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்க வந்தேன்னா, இதை செகண்ட் ஷோல மண்ணில் படுத்துட்டு படம் பார்ப்போம் பார்த்தீங்களா, பார்த்துட்டு சைக்கிளில் வரப்ப பாடிட்டு வருவாங்க. பாடமாக வச்சா மறந்து போகக்கூடிய ஒன்று கவிதையாக வசனமாக காட்சியாக என்ற அத்தனையிலும் கொண்டு வந்து அவ்வளவும் சொல்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல சென்னைக்கு வந்திருந்தப்ப நான் என் நண்பர் போயிட்டுருந்தோம், அவர் என்ன பண்ணார், சிகரெட் குடிச்சிக்கிட்டு வந்தவர் திடீர்னு இப்படி மறைச்சாருங்க. நான் ஒன்று உங்கள் அப்பா அப்பார் வர்றாரு அப்படின்னேன், இல்லை என்னார், வாத்தியார் வர்றாரா அப்படின்னேன், இல்லைன்னாரு. அப்புறம் என்ன குடிக்க வேண்டியதான், எம்ஜிஆர் சமாதி இருக்குது, எம்ஜிஆர் சமாதிக்கிட்ட சிகரெட் குடிக்க மாட்டேன். யார் இந்த மனிதனை திருத்தி, அதை யோசிச்சு பாருங்க. சிகரெட் குடிக்கக்கூடாதுங்கிறது அப்புறம் இருக்கட்டுக்கேன், குடித்தா கூட இப்படி லேசாக மறைச்சி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் இப்போ இல்லைங்க நம்மகிட்ட. ஆனால் இல்லைன்னு யாராவது சொன்னால் நம்ப முடியுமா, எங்களை விடுங்க, அவர்களோட வாழ்ந்த உங்களால் நம்ப முடியுமா. திடீர்னு இந்த சில நண்பர்களுடைய நம்பரை அழிக்க மனசு வராது தெரியுங்களா, அவங்க இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு அந்த ஃபோன் வரட்டுமே அப்படிமோ. அதுபோல் நான் முதலே சொன்னேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னால், சினிமாவில் எல்லா கலையும் அறிந்தவன், நடிப்பு பாட்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான முறை உங்களுக்கு தெரிஞ்ச படம் தான் குடியிருந்த கோயில். அதில் ஆடலுடன் பாடலை கேட்டுங்கிற பாட்டு முதல்ல இல்லைங்கிறாங்க, அப்புறம் அந்த பாட்டை சேர்க்குறாங்க. யாரோட ஆடலும் கேட்டார் எம்ஜிஆர், எல் விஜயலட்சுமி என்ற நடிகை அவங்கள சொல்கிறாங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டு ஷூட்டிங் அப்படின்னாரான். ஏன் தெரியுமா, 6 வயசுலேருந்து அந்த பிள்ளை ஆடுறா, அவங்களோட போய் ஆடுறப்ப நான் எப்படி ஆடணும், நான் என்னை தயாரிச்சுக்கிறணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டு அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி போட்டாலும் சரி பார்த்து ஆடாத ஆள் இருக்காது. அசிங்கம் இல்லாமல் இருக்கிறது தானுங்க முக்கியமான ஒன்று, அருவறுப்பும் அசிங்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போ கதாநாயகம் ஓடி போய் ஒட்டிடுறாங்க, அப்படியே பசையை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டி வச்சு விட்றாங்க. எதை வச்சு பிரிக்கிறதுனே, எப்போ ஏதாவது புல்லோசர் வச்சு தான் பிரிக்கணும் போட்டுருக்கு. இல்லை இன்னைக்கு காலம் இருக்கட்டும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ தன்மையாக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ சத்தியமாக சினிமாவில் அரசியல் வைத்திருந்தார், அரசியலில் கூட சினிமாவுக்கான தகுதிகளை வைத்திருந்தார். எல்லா நடிகர்களும் கூப்பிட்டு பாராட்டுவார், யார் பசிச்சிருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பார் எப்போவுமே. இந்த எண்ணம் இருக்கிறவ அந்த சந்தோஷம் தானங்க அவருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எவ்வளோ பெருசு கொடுத்தது. இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் 1000 இருக்குது, ஆனாலும் கூட நம்ம பொறுத்த மட்டும் அடுத்த நிகழ்வு காத்திருக்க காரணத்தால் இது 1 பாகம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு பேசியிருக்கோம்.
ஏன்னா பாகவழி பார்த்தா ரெண்டாம் பாகம்னா ஒத்துக்கிறீங்க. இந்த ஒன்றாம் பாகத்தில் இந்த அளவில் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மூணு எழுத்து எப்படியான விஷயம் பாருங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் கலர் படமாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ் கான்சியஸ் உடம்பு சொல்வோம், உடம்பு இருக்கக்கூடிய அழகு. தாலி பாக்கியம்னு ஒரு படத்தில் இந்த செலம்பு சண்டை முடிகிற வரைக்கும் ஆள் உட்கார்ந்துருக்குங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே போய்ட்டு கூட திரும்பி வருவாங்க. அது அந்த காலத்தில் உத்தமபுத்திரன் படத்துக்கு பழைய உத்தமபுத்திரன், இப்போ சொல்கிற மாதிரி இல்லை. முன்ன ஒரு உத்தமபுத்திரன் மங்கையர்கரசியெலாம் அடித்தது பியூஷ் சின்னப்பா. அவர் செலம்பு சண்டை போடுறத பார்க்கறதுக்கு ஜமீன்தார்கள் வண்டி கட்டிட்டு வருவாங்களாம். அப்படியான ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் இருந்ததுங்க. நம்மோடு வாழ்ந்து நம்மோடு இருந்து நம்மை பெருமைப்படுத்திய அவர் திரையுலகத்தின் மூலமாக அத்தனை பேருடைய மனதிலும் நிறைந்தார் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றார் என்றால் அதுக்கு அடித்தளமாக அமைந்தது திரையுலகம்தான், திரையுலகம்தான், திரையுலகமே என்று சொல்லி என்றைக்கும் அவரை நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பது திரையுலகத்தில்தான். இப்போ போட்டால் கூட ஆயிரத்தில் ஒருவன் நூறுனா ஓடுதுன்னு சொன்னால் அந்த பெருமை அவரையே சாரும் என்று சொல்லி அன்னாருடைய புகழை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற வேந்தரையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.